स्टूडेंट्स इन द वीडियो नम आइडेंटिटी प्रॉपर्टी फॉर एडिशन मल्टिप्लिकेशन देन इनवर्स प्रॉपर्टी फॉर एडिशन एंड मल्टिप्लिकेशन पाकपोरो ओकेवा सर आइडेंटिटी अप्डीना एन्ना अर्थोना इप्पुडु न्यापो वच्चुकनु इप्पो आइडेंटिटी कार्ड ले यारोड फोटो इरुकुम उंगलोड फोटो वेदान इरुकुम उंग फेस एदान अप्डिये इरुकुम सो अदुदान आइडेंटिटी இப்போ அடிட்டிவ் ஐடென்டிட்டினா இப்போ ஃபைவ்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதோட என்ன ஆட் பண்ணால் ஃபைவே வரும் இந்த ஃபைவ்ங்கிறது உங்கள் ஃபேஸ் அதுவே ஐடென்டிட்டி கார்டில் வரணும் அப்போ இதோட என்ன ஆட் பண்ணணும் ஜீரோ ஆட் பண்ணால் தானே இப்போ ஒன் ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ்னு வந்துடும் ஜீரோ ஆட் பண்ணால் தான் ஃபைவே வரும் அப்போ அடிட்டிவ் ஐடென்டிட்டிங்கிறது என்னென்னா ஜீரோ ரொம்ப சிம்பிள் ஓகே ஐடென்டிட்டினா இப்போ ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம ஃபேஸே ஐடி கார்டில் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீரோ ஓகே நீங்கள் மிரரில் பார்க்குறீங்க பார்க்குறப்ப நடுவில் ஏதாவது நின்றுட்டு இருந்துச்சு ஒன் டூ த்ரீன்னு ஏதாவது நின்றுட்டு இருந்துச்சுன்னா ஃபேஸ் தெரியுமா ஸோ ஆனால் ஜீரோ ஒன்றுமே இல்லைன்னா தான் உங்கள் ஃபேஸ் தெரியும் அப்போ ஒன்றுமே இல்லைங்கிறது தான் ஜீரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அடிட்டிவ் ஐடென்டிட்டிக்கு இந்த க்ளூவை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஜீரோ ப்ளஸ் ஏ வரும் தென் ஏ ப்ளஸ் ஜீரோனாலும் ஏ வரும் ஏங்கிறது எனி ரேஷ்னல் நம்பர் ஓகே அது நீங்கள் எந்த ரேஷ்னல் நம்பர் வேணாலும் இருக்கலாம் இப்போ ஃபைவ்ங்கிறது ஒரு பை ஒன் போட்டோன்னா ரேஷ்னல் நம்பராக மாறும் அப்போ ஃபைவ் பை ஒன்னோட ஜீரோ சேர்த்தோன்னா ஃபைவ் பை ஒன் வரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அதே ரூல் தான் இங்கேயும் ஆனால் இந்த ஃபைவோட மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டிங்கிறதுனால ஃபைவோட என்ன மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஃபைவ் கிடைக்கும் என் ஃபேஸே தான் வரணும் ஐடி கார்டில் ஸோ வேறு ஃபேஸ் இருந்தால் அது என்னோடய ஐடென்டிட்டின்னு சொல்ல முடியாது ஓகேவா அப்போ இதோட என்ன மல்டிப்ளை பண்ணால் ஃபைவ் வரும் ஜீரோ போட்டோன்னா ஃபைவ் இன்ட்டு ஜீரோ ஜீரோன்னு ஆகிடும் ஸோ இங்கே ஜீரோ இங்கேயும் நான் ஜீரோ தான் போடுவேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கக்கூடாது ஓகேவா இங்கே என்ன போட்டால் ஃபைவ் வரும் ஒன் அப்போ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஓகே ஃபைவ் ஒன்ஸ் ஆர் ஃபைவ் எனி நம்பர் மல்டிப்ளைட் பை ஒன் கிவ்ஸ் த சேம் நம்பர் அஸ் ஆன்சர் அது ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ ஏ இன்ட்டு ஒன் உங்களுக்கு ஏன்னு கிடைக்கும் இல்லைன்னா ஒன் இன்ட்டு ஏன்னு கிடைக்கும் ஸோ அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஜீரோ அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஒன் இந்த ஐடென்டிட்டிங்கிற வேர்டு கேட்கும் போது உங்களோட ஐடி கார்டில் உங்கள் ஃபேஸ் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்வர்ஸ் அப்படிங்கிறப்போ ஆப்போசிட்டுன்னு அதாவது அடிஷன் வரும்போது ஆப்போசிட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கணும் மல்டிப்ளிகேஷன் வரும்போது ரெசிப்ரோக்கல் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ஸோ அடிஷனுங்கும் போது ஆப்போசிட் இப்போ ப்ளஸ் ஃபைவ் இருக்குன்னா அதோட ஆப்போசிட் என்ன மைனஸ் ஃபைவ் அப்போ ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் தான் நம்மளுக்கு ஜீரோ கிடைக்கும் அதாவது ரெண்டு நம்பரை ஆடோ சப்ராக்டோ பண்ணுறப்ப எனக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டி கிடைக்கணும் அப்போ தான் அது அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்ல முடியும் இப்போ ப்ளஸ் மைனஸ் செவன் இருக்குன்னா அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னென்னா ப்ளஸ் செவன் இந்த நம்பர் மாறாது சிம்பிள் மட்டும் மாறும் அது அடிட்டிவ் இன்வர்ஸ் ஓகே அப்படி எனக்கு என்ன கிடைக்கணும் ஜீரோ கிடைக்கணும் அடிட்டிவ் ஐடென்டிட்டி கிடைக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ப்ளஸ் ஃபோர் பை த்ரீன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இதோட என்ன ஆட் பண்ணால் எனக்கு ஜீரோ கிடைக்கும் மைனஸ் ஃபோர் பை த்ரீ இப்போ நீங்கள் த்ரீயை காமனாக எடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் மேலே ஜீரோ வந்துடுமா அப்போ ஜீரோ பை த்ரீ இஸ் ஜீரோ புரியுதா அப்போ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது எனக்கு ஜீரோ வரணும்னா அப்போ எந்த நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு ஜீரோ வரும் அதுதான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அடிட்டிவ் இன்வர்ஸ் சாரி அடிட்டிவ் இன்வர்ஸ் ஓகேவா சரி நெக்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி கிடைக்கணும் இப்போ வந்து ப்ளஸ் ஃபோர் பை த்ரீ இருக்குது இதோட என்ன மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஒன் கிடைக்கும்னு பார்க்கணும் ஓகேவா ஸோ இப்போ இதோட த்ரீ இதே ஃபோர் பை த்ரீனே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் த்ரீ த்ரீ சார் நைன் வரும் இப்போ சிக்ஸ்டீன் பை நைனுங்கிறது தான் எனக்கு ஒன்னா கிடையாதுல ஒன் வர மாதிரி இங்கே என்ன போடணும்னு யோசிக்கணும் சிம்பிள் அடிட்டிவ் இன்வர்ஸ்க்கு தான் சிம்பிள் ப்ளஸ்னா மைனஸ்ன்னு மாறும் ஆனால் இங்கே மல்டிப்ளிகேட்டிவ்க்கு சிம்பிள் மாறாது அதே தான் வரும் நம்பர் மட்டும் ரெசிப்ரோக்கலாக மாறும் அப்போ ஃபோர் பை த்ரீ த்ரீ பை ஃபோர்னு மாறும் ஸோ தட் எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் வரணும் அப்போ த்ரீக்கு த்ரீ கேன்சல் ஆகிடும் ஃபோருக்கு ஃபோர் கேன்சல் ஆகிடும் ஒன் வருதா இதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் புரியுதா ஸோ இப்போ இது வந்து ஏனா இது வந்து மைனஸ் ஏ ஸோ ஏ மைனஸ் ஏ ஜீரோ இல்லை மைனஸ் ஏனா ப்ளஸ் ஏவாக மாறும் நம்பர் அதே தான் வரும் ஓகே ஆனால் சிம்பிள் சேஞ்ச் ஆகும் அடிட்டிவ் இன்வர்ஸில் எனக்கு ஜீரோ வரணும் ஆட் பண்ணால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸில் இப்போ ஒன் பை ஏ ப்ளஸ் ஒன் பை ஏனா இதோட என்ன மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஒன் கிடைக்கும் ஏ பை ஒன் இதோட ரெசிப்ரோக்கல் ஓகேவா இதே மைனஸ் ஒன் பை ஏவாக இருந்தால் இதோட என்ன மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஒன் கிடைக்கும்னா இது மைனஸ் இப்போ இது ப்ளஸ்ன்னு போட்டோன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸில் வரும் ஆனால் இங்கே எனக்கு ப்ளஸ் ஒன் கிடைக்கணும் அப்போ சிம்பிள் அதே தான் வரும் நம்பர் மட்டும் ரெசிப்ரோக்கலாக மாறும் ரொம்ப சிம்பிள் தான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி கிடைக்கணும் ஒன் கிடைக்கணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு யோசிங்க இதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை மல்டிப்ளிகேஷனும் வரும் அடிஷனும் வரும். டிஸ்ட்ரிபியூட்னா என்ன அர்த்தம்? இப்போ உங்கள் பர்த்டே வரும்போது டிஸ்ட்ரிபியூட் த சாக்லேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே நீங்கள் சாக்லேட்டை கொடுப்பீங்க, ஒரே லெவலில் தான் கொடுப்பீங்க, ரைட்டா? ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே 3 ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன், ஏபிசின்னு, ஓகேவா? இதில் மல்டிப்ளிகேஷனும் வரும் அடிஷனும் வரும்னு பார்த்தோமா, ப்ராக்கெட்குள்ளே வர ரெண்டு நம்பரும் அடிஷன், பிஏயும் சிஏயும் நான் அடிஷன் பண்ணிவிட்டு ஏ இன்டூ ஏவை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன் இந்த பிஎன் சியோட. ஸோ அப்போ எப்படி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னா, இதை வந்து சாக்லேட்டுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கையில் இருக்கிற சாக்லேட். இதை வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க, ஓகேவா? அப்போ சாக்லேட் என்னது, ஏ இன்டூங்கிறது சாக்லேட். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு யார், பி, அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, ஓகேவா? தென் அடுத்து நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் போட்டுட்டு அகெயின் இந்த சாக்லேட்டை செகண்ட் ஃப்ரெண்ட் யார் இருக்கா, சீக்க கொடுக்க போகிறீங்க. அப்போ இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ், ஓகேவா? ஸோ ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. டிஸ்ட்ரிபியூஷன்னா உங்களுக்கு சாக்லேட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஞாபகத்துக்கணும், அப்போ எப்பயுமே இது மறக்கவே மறக்காது, ஓகேவா? சரி, இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு -7/9 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 11/18 அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு -14/7 உங்கள் புக்கிலேயே கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிளை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட், அதாவது ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி செக் பண்ணலாம். ஏங்கிறது -7/9 இன்ட்டு பிங்கிறது 11/18 ப்ளஸ் சிங்கிறது -14/27. இப்போ ப்ராக்கெட்டை தானே முதல் சால்வ் பண்ணுவோம். இப்போ -7/9 இன்ட்டு 11/18 ப்ளஸ் இன்ட்டு -14/27 வரும். டினாமினேட்டர் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா, அதனால் 18க்கும் 27க்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். ரெண்டுமே 9 டேபிளில் வருமா, ஸோ 9 2s are 18, 9 3s are 27, ஓகேவா? தென் அகைன் 2 டேபிளில் 2 1s are 2, இந்த 3 அப்படியே கொண்டு வந்துடுறேன். தென் 3 டேபிளில் 1 1 வரும். இப்போ 9 2s are 18, 18 into 3 54 வந்துடும், ஓகே? 2 3s are 6, 6 9s are 54. அப்போ எல்சிஎம் எனக்கு என்னது, 54. அப்போ டினாமினேட்டரை நான் 54 மாற்றணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -7/9 இன்ட்டு 8 3s are 24 வருமா, அதனால் 3 மல்டிப்ளை பண்ணால் இது 54 மாறும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகே? ஏன்னா எனக்கு 4 முடியணும், 8 3 மல்டிப்ளை பண்ணால் 24 வரும், 24 4 முடியுதுல்ல. அப்போ 8 3s are 24, 4 balance 2, 3 1s are 3 plus 2, 5 54 வருதா? ஸோ 27 into 2 times 54 வரும், ஓகேவா? ஸோ அப்போ 11 into 3 33/54 -28/54 வந்துடும். ஸோ -7/9 into 54 நம்ம காமனாக எடுத்துட்டோன்னா 33 - 28 வந்துடும். ஸோ 33 28 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இது 13 மாறிடும், இது 2, நீங்கள் தனியாக எடுத்து போட்டு நீங்கள் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ 13 - 8 is 5, ரைட்டா? ஸோ 5/54. இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, 7 டேபிளில் 54 வருமா, 56 தான் வரும், 54 வராது. 9 டேபிளில் 9 7 ஒரே டேபிளில் வராது, 9 5 ஒரே டேபிளில் வராது. ஸோ வி ஹாவ் டு மல்டிப்ளை திஸ் 2 நம்பர்ஸ், ரைட்டா? ஸோ அப்போ -7 into +5 - 35 வந்துடும். தென் 9 into 54 வந்து 486 வந்துடும், ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் செக் பண்ணிட்டோம், ரைட் ஹேண்ட் சைட் பண்ணும் இல்லையா? ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி, ஓகேவா? ஸோ ஏங்கிறது -7/9 into பிங்கிறது 11/18 ப்ளஸ் ஏ இஸ் -7/9 into சி இஸ் -14/27. இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். சிம்பிளிஃபை பண்ண முடியல அப்படின்னா வி ஹாவ் டு மல்டிப்ளை த நம்பர்ஸ், ரைட்டா? ஸோ -7 into 11 -77 வந்துடும், பை 9 into 18. ஸோ 8 9s are 72, 2 balance 7, 9 1s are 9 plus 2, 11 வரும். ஸோ 112 வந்துடும், ஓகேவா? ஸோ அதே போல் இங்கே ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 7 into 14, 7 4s are 28, 8 balance 2, 7 1s are 7 plus 2, 9 98/9 into 27, 9 7s are 63, 3 balance 6, 9 2s are 18, 18 plus 6 24 வந்துடும், 243. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், 1 1 12, தென் 243.
சாரி இங்கே வந்து 9 into 18 162 வரும். ஸோ 162 243 நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். அப்போ 3 டேபிளில் ட்ரை பண்ணலாம். 3 5s are 15 வரும், பேலன்ஸ் 1. 3 4s are 12, ரைட்டா? தென் 3 8s are 24, 3 1s are 3. ஸோ இந்த 54 81 9 டேபிளில் வரும்ல, காமன் டிவைசர் இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம். 9 6s are 54, 9 9s are 81 வரும். தென் அகெயின் 3 டேபிளில் 3 2s are 6, 3 3s are 9. தென் 3 டேபிளில் இந்த 2 அப்படியே கொண்டு வருவோம், 3 1 times வரும். தென் 2 டேபிளில் இது 1 times, இந்த 1 அப்படியே கொண்டு வருவோம். ஓகே, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 3 3s are 9, 9 into 9 81, 81 into 6 வரும். ஸோ 81 into 6 வந்து 486 வருமா? ஸோ எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 486. ஓகே, ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 486. இப்போ டினாமினேட்டரை நம்ம 486 மாற்றணும். 3 2s are 6 வருமா? ஸோ 3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன், 3 2s are 6, 6 3s are 18, பேலன்ஸ் 1. 3 1s are 3 plus 1, 4 486 வந்துருச்சா? ஸோ மேலேயும் மைனஸ், 7 3s are 21, பேலன்ஸ் 2. 7 3s are 21 plus 2, 23 231 வந்துடும். ப்ளஸ் இங்கேயும் நம்ம 2 times மல்டிப்ளை பண்ணால் 486 மாறும். ஸோ இங்கேயும் 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 486, 8 2s are 16, பேலன்ஸ் 1. 9 2s are 18 plus 1, 19. 86 நம்ம காமனாக எடுக்கலாம். ஸோ காமனாக எடுத்தோன்னா மைனஸ் 231 ப்ளஸ் 196 வரும். சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், பிகர் நம்பர் சிம்பிள் மைனஸ், ஓகேவா? 231லேருந்து 196 போனது அப்படின்னா 35 வரும் பை 486. செக் பண்ணி பார்க்கணும், மைனஸ் 231 ப்ளஸ் 196, ரைட்டா? ஸோ இது 2 ஆகிடும், இது 11. 11 minus 6 is 5, இது 1 ஆகிடும், இது 12, ரைட்டா? ஸோ 12 minus 9 is 3. ஸோ 35 வந்துருச்சு இல்லையா? ஸோ ரெண்டு சைடுமே பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது, ஓகேவா? தெர்ஃபோர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர் இஸ் ட்ரூ, ஓகேவா? தட்ஸ் ஆல்.